இந்தியா வந்துள்ள சவுத் ஆப்பிரிக்கா அணி மூன்று போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்று விளையாடிட்டும் வராங்க. இதில் திருவனந்தபுரத்தில் துவங்கி உள்ள முதல் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதல்ல பந்து வீச தேர்வு செஞ்சாங்க. பிட்ச் முழுக்க முழுக்க வேகத்திற்கு சாதகமாக இருந்ததால தீபக் ஜாகர், ஹர்ஷ்தீப் சிங் ரெண்டு பேருமே மிரட்டலாக பந்து வீசி கெத்தும் காட்டினாங்க. இதனால சவுத் ஆப்பிரிக்கா பேட்டர்களால் பெரிய ஸ்கோர் அடிக்க முடியல, அடுத்தடுத்து விக்கெட்டுகளையும் பறி கொடுத்தாங்க. ஓபனர் டி காக் ஒரு ரன் எடுத்து நடைய கட்டிய நிலையில் அடுத்து பௌமா, ரூசோ இருவருமே கோல்டன் டக்கும் ஆனாங்க. இதனடுத்து டேவிட் மில்லர், ஸ்டப்ஸ் ரெண்டு பேருமே கோல்டன் டக் ஆனதால சவுத் ஆப்பிரிக்கா அணி போட மோசமாக திணறவும் ஆரம்பிச்சது. இந்த அணி பவர் பிளே முடிவில் 30 ரன்கள் தான் எடுத்திருந்தாங்க. ஹர்தீப் சிங் மூன்று விக்கெட்டுகளையும் தீபக் சாகர் இரண்டு விக்கெட்டுகளையும் பவர் பிளேவிலே வீழ்த்தினாங்க. தொடர்ந்து ஏடன் மார்கரம் 24 பந்துகளுக்கு 25 ரன்களும், பார்னல் 37 பந்துகளுக்கு 24 ரன்களும் ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் அமைத்து ஓரளவிற்கு ரன்களை சேர்த்தாங்க. அந்த அணி 75+ ரன்களை கடப்பதை உறுதியும் செஞ்சது. இதனைத் தொடர்ந்து கேசவ் மகாராஜா 35 பந்துகளில் 5 பவுண்டரிகள், 2 சிக்ஸர்கள் உட்பட 41 ரன்களை குவித்து மிரட்டினார். இதனால சவுத் ஆப்பிரிக்கா அணி 20 ஓவர்களில் 106 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து அதை இலக்காகவும் வச்சாங்க. சோ இலக்கு துருத்தி களமிறங்கிய இந்திய அணியுடையர் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் பெரிய ஸ்கோர் அடிக்காமல் ஆட்டத்தையும் இழந்தாங்க. இதனைத் தொடர்ந்து கே எல் ராகுல் 56 பந்துகளுக்கு 51 ரன்களும், சூரியகுமார் யாதவ் 33 பந்துகளுக்கு 50 ரன்களும் ரெண்டு பேருமே அபாரமாக விளையாடி ரன்களை குவிச்சாங்க. இதனால இந்திய அணி 16.4 ஓவர்களில் 110 ரன்கள் அடித்து அபார வெற்றியும் பெற்றது. இந்த வெற்றியை தற்போது இந்தியா கொண்டாடிட்டும் வருது. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஒரு சிலரும் சொதப்பிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலக கோப்பை T20 அணியில இருக்கிற மற்ற ஒரு சில வீரர்களுக்குமே வாய்ப்பு கிடைக்காமலே இருந்துட்டு வருது. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச்ல லெவன்ஸ்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த வகையில முதல் போட்டியை வெற்றி பெற்றதால அடுத்த மேட்ச்ல கண்டிப்பாக லெவன்ஸ்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வர அதிக வாய்ப்பு உள்ளதாக கிரிக்கெட் விமர்சகர்களும் கூறிட்டு வராங்க. சார், ஓகே, இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் கிரிக்கெட் போ அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.